வந்தே பிருந்தாவனசரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோபால விம்சதி என்னும் தன்னுடைய பிரபந்தத்தில் முதல் ஸ்லோகத்தாலே கண்ணன் பெருமானை கொண்டாடுகிறார். பிருந்தாவனத்தில் தன் திருவடிப்பட நடப்பதற்காகவே பிறந்தான் போலும். கோபிகைகளுடைய கண்ணடி படுவதற்கே வளர்ந்தான் போலும். அவர்களுடைய உள்ளத்தையும் வெண்ணையையும் திருடுவதற்கே கற்றான் போலும். ஜெயந்தி சம்பவம் தாம ஆவணி மாசத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் பிறந்தான் எம்பெருமான் ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். வேதாந்த தேசிகன் இவ்வெம்பெருமானுடைய திருவடிகளுக்கு ஆட்பட்டு அவருடைய சேட்டித்தன்களிலே ஈடுபட்டு கல்லும் கரையுமாறு 20 ஸ்லோகங்களால் கோபால விம்சதி அருளி செய்துள்ளார். அவசியம் ஒத்தொத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகங்கள். கண்ணன் அனுபவிக்கணும்னால் கண்டிப்பா கோபால விம்சதி தெரிய வேணும். கண்ணன் பிறந்தது ஒரு புறம் என்னால் அவன் வளர்ந்ததில் எத்தனை பெருமை, அவன் வயதான பிற்பாடு துவாரகாதீசனாக ஆண்டதில்தான் எத்தனை ஏற்றம். கண்ணனுடைய ஏற்றங்கள் அத்தனையும் 10வது ஸ்கந்தம் சொல்ல வந்தது. 90வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம் இதி ஈதிருஷேன பாவேன கிருஷ்ணே யோகேஸ்வரேஸ்வரே கிரியமானேன மாதவியோ லேபுரே பரமாம் கதிம். ஒரு வினாடி கூட கண்ணனை பிரிந்து நம்மால் உயிர் வாழ முடியாது என்கிற அளவுக்கு அவனிடத்தில் அன்பை பெருக்கி வைத்திருந்தார்களே அவர்கள். கிருஷ்ணானுகிரகத்தால் இறுதியில் உயர்ந்த கதியை அடைந்தார்கள். ஸ்ருத மாத்ரோபி யஸ்திரீணாம் பிரசக்ய ஆகர்ஷதே மனஹ உருகாய உருகீதோவா பஷ்யந்தீனாம் குதப்புனஹ. கண்ணனுடைய சரித்திரத்தையும் அவன் பேர் அழகையும் அவனுடைய பண்புகளையும் கேட்டாலே நமக்கு உடல் உருகுகிறதே, உள்ளம் மெலுகிறதே, கால் தள்ளாடுகிறதே. பார்த்தவர்களுக்கு எத்தனை இருக்கும். இப்ப நாம் அத்தனை யாரும் கண்ணனை நேர பார்க்கல, கண்ணனுடைய கதையை கேட்டு கொண்டிருக்கிறோம். கேட்கிற நமக்கே உள்ளமும் உடலும் உருகினால் அவனுக்கு பக்கத்திலிருந்து தோளோடு தோள் போட்டு கொண்டு கையிட்டு பெருமானுடைய திருவடிகளை வருடி அவன் உண்டு மிழ்ந்த மிச்சலை தாங்கள் உண்டு அவன் சூடி கிழந்த பூமாலையை தாங்கள் சூடி அவனுக்கே பட்டுடுத்தும் அயர்த்திறங்கி போய் இத்தனையும் இருந்த அவர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். கேட்டுருக்கிற நமக்கே இத்தனை பக்தி பெருகித்தினால் பார்த்து அனைத்து அவர்களுக்கு எத்தனை பக்தி இருக்கும். உருகாய உருகீதோவா பஷ்யந்தீனாம் குதப்புனஹ யாஹ சம்பர்ய சரன்னு பிரேம்னா பாத சம்பாஹனாதிபிகி. எந்தெந்த பெண்கள் எல்லாம் எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் கண்ணனுக்காக தோள் கொடுத்தார்களோ கண்ணனுடைய திருவடிகளை வருடி விட்டார்களோ கண்ணனுக்கு துணி துவைத்து உடுத்தி விட்டார்களோ கண்ணன் வெத்திலை பார்த்து உண்ணுவதற்காக மடித்து கொடுத்தார்களோ இப்படி ஒத்தொத்தர் ஒரு சிறு சிறு தொண்டு. இந்த தொண்டு புரிந்திருக்கிற எல்லாரையும் கண்டு ஆச்சரியப்படுறார் சுகர். ஜகத்குரும் பர்த்ருபுத்தியா தாசாம் கிம் வர்ணியதே தபஹ. அவர்களுடைய தபஸை என்னான்னு நான் கொண்டாடுவேன். இத்தனைக்கும் ஒரு கோபிகை கூட கடலுக்கு நடுவில் நின்று தவம் புரிந்ததில்லை, மலைமுகட்டில் தவம் புரிந்ததில்லை, நெருப்புக்கு நடுவில் நின்றதும் இல்லை. திருமணிஷாழ்வார் சாதிக்கிறார், ஒன்னும் நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா, பொறுப்பிடையே நின்னும் புனல் குளித்தும் 5 நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. நீங்க ஒன்னும் நெருப்புக்கு நடுவில் நிற்க வேண்டாம், புனல் குளித்து தேசம் தேசமா போய் நீராடுவதும் தேவையில்லை, இது ஒன்றும் வேண்டாம். பெருமானுடைய திருவடிகளை பற்றினால் போதும்னு கூறுகிறார். அதே கருத்து தான் இங்கே சுகாச்சாரியர். எவ்வளவு பெரிய ரிஷி, எவ்வளவு தவம் இருக்கிறவர். அவர் இந்த இடைப்பெண்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கணும்னால் அவர்களுக்கு எவ்வளவு பெருமை, எத்தனை பாக்கியம் அவளுக்கு. தாசாம் கிம் வர்ணத்தே தபா, அவர்களுடைய தவத்தை என்னவென்று நாம் கொண்டாட. அவர்கள் கூடவே இருந்து ஏச அனுபத்தினஸ்தஸ்ய வவருதுகு சர்வ யாதவாக. அந்த பெண்களும் சரி, கண்ணனோட கூட இருந்த யாதவ பிள்ளைகள் அத்தனை பேரும் சரி, எந்தெந்த சமயத்தில் அவனோட கூட இருந்திருக்கா, ஷையா ஆசன அட்டன ஆலாப கிரீடா ஸ்நானாதி கர்மசு. ஷையா தூங்கறச்சே ஒத்தருக்கொத்தர் கால் மேல கால் போட்டு தூங்குவாளாம். ஆசன அமர்ந்திருக்கிறச்சே பக்கத்துல பக்கத்துல, நமக்கு சமமா ஒரு சேரை கொடுத்து யாரையான உட்காந்து வச்சிருவோமா,
ஆனா கண்ணன் தாசனத்திலே எல்லாரையும் உட்காந்து வச்சு போறான். அட்டனா அங்க ஓடுற சேவும் ஆடுற சேவும் கண்ணன் ஓடுறா இவா பிடிக்கிறா, இவா ஓடுறா கண்ணன் பிடிக்கிறா. அட்டனா ஆலாப பேசும்போது அடே கிருஷ்ணா இடப்படையே அங்க தோழனே என்னை எவ்வளவு உரிமையோட கூட்டிருப்பா. ஆட்டனா ஆலாப கிரீடா விளையாட்டு, தட்டா மாலை சுத்துறதோ சரி பந்தாட்டம் ஆடுறதோ சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தோத்துட்டா தோல் மேல தோல் தூக்கி வச்சிருந்து ஒருத்தரை தூக்கிட்டு போறதோ சரி கிரீடா ஸ்நானம் விளையாடும் போது கண்ணனுக்கு குளிக்கிறது நீச்சல் போட்டி ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு லுகாலுக குண்டம் சரண பகாடின்னு ஒரு இடம் இருக்கு. பிருந்தாவனத்துல கண்ணனை சேவிக்க போனோம்னா பக்கத்துல ராஜஸ்தானத்தில் காமியவனம் ரொம்ப ஆச்சரியமான இடம், அங்கதான் கண்ணன் சருக்கு மரம் விளையாடினது. கண்ணன் சின்ன பாத்திரத்தில் பாயசம் வைத்து கொண்டு உணவருந்தியது. இத போல பல இடங்கள். இதுல ஒண்ணு சரண பகாடி. கண்ணன் ஒரு இடத்துல நின்று இருக்கார், அவருடைய திருவடி இருக்கிற இடத்துல இன்னைக்கும் ஒரு மலை பிஞ்சு சிறு மலை துண்டு உள்ளது. அவர் காலாட்டமே திருவடி ஆட்டமே இருக்கு. பக்கத்துல ஒரு பசுமாடு நக்கின்னு இருக்கு, கண்ணுக்குட்டி நிக்கிறது. ஏறி போய் சேவிச்சுட்டு இறங்கணும். அந்த இடத்துலயே அந்த கீழே பார்த்தா லுகாலுக குண்டம்னு ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரியில கண்ணன் மேலேந்து ஸ்விம்மிங் பண்றதுக்காக தடால் தடால்னு குதிப்பறான். கண்ணன் குதிச்சு குதிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவரான். ஸ்நான ஸ்நானாதி கர்மசு நவிதுகு சந்தமாத்மானம் கிருஷ்ணயா கிருஷ்ண சேதசா. இப்படி எல்லா விதத்திலும் கண்ணனிடத்திலேயே மனத்தை செலுத்தி வாழ்ந்தார்களே, அந்த பாக்கியம் நமக்கு என்று கிட்டுமோ என்று சொல்லி பரீட்சத்துக்கு பத்தாவது ஸ்கந்தத்தை முடிக்கிறார். பரீட்சத்துக்கு வியப்பு தாங்கல, எப்பேற்பட்டவர் சுகர், வேதவியாசருடைய பிள்ளை, கிருஷ்ண துவைபாயனுடைய குமாரர். அவர் போய் ஒன்று மரியாதை இடப்பிள்ளைகளையும் இடப்பெண்களையும் பார்த்து இவர்களுக்கு கிடைக்கும் பேரு நமக்கு என்று கிட்டுமோ, பிருந்தாவனத்தில் ஒரு மலை துளியாகவோ ஒரு மண்ணு தொகுளாகவோ பிறக்கிற வாய்ப்பு கிடைக்குமா? அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே, யமுனை கரையிலேயோ கோவர்தன மலையிலேயோ பிருந்தாவனத்திலேயோ மதுரையிலேயோ ஒரு கதம்ப மரமாகவோ குதும்ப மரமாகவோ கண்ணனுடைய திருவடி பட்ட அல்லது கோபிகையுடைய திருவடி பட்ட ஒரு மண்ணு துகளாகவோ ஏதேனுமாக பிறக்கக்கூடிய ஜென்மம் கிடைக்காதா? அணைய ஊர புனைய அணியும் பொடியும் பட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்கப் பெறுகிற திரியக்கு ஸ்தாவர ஜென்மங்களை பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள். அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு ஒரு ஆச்சாரியர், பிள்ளைலோகாச்சாரியருடைய திரு தம்பியார். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பிள்ளலோகாச்சாரியருடைய சன்னதியில் அவரை சேவிக்கிறோம். அவருடைய திருவடி நிலையாகவே பாதுகையாகவே ஸ்ரீ சட்டாரின்னு நம்மாழ்வார சொல்றோம் இல்லையோ, அதே போல இவருடைய பாதுகையாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எழுந்துருடி உள்ளார். அந்த சுவாமி சொல்றார், குலசேகர் ஆழ்வார் திருவேங்கடவனை சேவிக்க போக அந்த மலையில எதுவாவான்னு இருக்கணும்னு எதுக்கு பிரார்த்திக்கிறார்? எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவாவுன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. நான் படியா இருக்க கூடாதா, ஷண்பகமா இருக்க கூடாதா, தம்பகமா இருக்க கூடாதா, ஒரு ஆறா இருக்க கூடாதா, மீனா இருக்க கூடாதா, பறவையா இருக்க கூடாதா? இத்தனை ஆசை. இவ்வளவு பெரிய ஞானிகள்லாம் பறவையாகவும் மீனாகவும் திவ்ய கஷேத்திரத்தில் பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும்படிக்கு பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காள் இல்லையோ, அந்த ஆசையோட பத்தாவது ஸ்கந்தத்தை சுகாச்சாரியர் நிறைவுபடுத்தினார். நாமும் ஆசைப்படுவோம், அவசியம் ஒத்தொத்தரோட ஆசையை நிறைவேறணும். எல்லாருக்கும் கிருஷ்ணானுகிரகமும் பிருந்தாவன தரிசனமும் மதுரா தரிசனமும் கிருஷ்ண சேட்டித்தங்களையும் கதையும் விடாம வாழ்நாள் முழுக்க கேட்டு இருக்கக்கூடிய பாக்கியமும் எப்போதும் கிட்ட வேணும் என்று ருக்மிணிய சத்யபாமா சமேத கண்ணன் திருவடிகளிலேயே பிரார்த்தித்து பத்தாவது ஸ்கந்தத்திலிருந்து பதினோராவது ஸ்கந்தத்துக்கு போவோம். பத்தாவது ஸ்கந்தம் பெருசு, கனமான ஸ்கந்தம், கனமானதை நன்னா கேட்டு முடிச்சிருக்கோம். ஆனா மனசுல ஒரு மூலையில கனம் இல்லை, இன்னமும் கண்ணனிடத்திலிருந்து பிரிஞ்சு வேற இடத்துக்கு போற மாதிரி இல்லையா? என்னைக்கா இருந்தாலும் கண்ணனோட கூட இருக்கணும்னு ஆசை இருக்குமே தவிர, ராமன் நம்மோடய இருக்கணும், கண்ணன் நம்மோடய இருக்கணும், அது என்ன பத்தாவது ஸ்கந்தம் முடிஞ்சுப்படுமா? இந்த நிகழ்ச்சியில பத்து முடியலாம், பதினொன்று முடியலாம், பன்னிரண்டு முடியலாம், ஆனால் யாருடைய உள்ளத்திலிருந்தும் பத்தாவது ஸ்கந்தம் விலகவே விலகாது. கிருஷ்ணனுடைய அனைத்து சேட்டிதங்களையும் சுகர் எவ்வளவு ஆசையா சொல்லி முடிச்சிருக்கார். சுகர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி பரீட்சித்து கேட்கலன்னு அவர் சொல்லியிருப்பார். பரீட்சித்துக்கும் பல்லாண்டு பாடிட்டு பதினோராவது அத்தியாயத்துக்கு ஸ்கந்தத்துக்கு வருவோம். அதுல இப்ப முதல் அத்தியாயம், முதல் அத்தியாயத்திலேயே கண்ணன் திரும்ப தன்னுடைய வைகுந்தத்துக்கு போவதற்கு முடிவெடுத்து விட்டான். எதுகுலம் அத்தனையும் அழிப்போம், தன்னடி சோதியான வைகுந்தம் மாக வைகுந்தம் பரமவியோமம் பரமாகாசம் மாக வைகுந்தம் அழ்வார் பாசுரத்திலே
माधवैकुंदन मनम आशलिया अर्चिराजि मार्गत्तुल அந்த லோகத்தை வைகுண்டத்தை அடையணும் கண்ணனுக்கே திரும்பி போகணும்னு ஆசை வந்துருச்சு அவரே போறார்னா நாமெல்லாம் போகணும்னு ஆசைப்பட மாட்டோமா கண்டிப்பா கிட்டும் ஒரு நாள் இல்லாவிடில் ஒரு நாள் கிருஷ்ண அனுகிரகத்தாலே அனைவருக்கும் கிருஷ்ண சாமியாபத்தையும் சாயுஜ்யம் கிட்டும் இது திண்ணம் கிருத்வா தைத்தியவதம் கிருஷ்ண சராம யதுபிர் நிபிருதா புவா புவா அவதாரயத் பாரம் ஜவிஷ்டம் ஜனயன் கலிம் இப்படியாய் கண்ணன் அசுரர்கள் அனைவரையும் முடித்தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே கிருஷ்ண அவதாரத்துக்கு பிரயோஜனம் என்ன சாதுக்களை காப்பாற்றணும் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் அசுரர்கள் எல்லாரையும் ஒழிச்சு விட்டார் பெருமாள் கம்சன் முதலான பல அசுரர்கள் மனித உருவத்தில் இருந்தாலும் அசுர தன்மையோடு இருந்தாலும் கௌரவர்கள் அவர்களை அழித்தார் ஏ கோபிதாக சுபகு பாண்டு சுதாக சபத்தனைகி பாண்டவனுடைய பிள்ளைகளிடத்திலே விரோதித்த அவர்களுக்கு எதிரிகளாக இருந்த துரியோதனாதிகள் அவர்களையும் பாரத போரிலே அழித்தான் என்பதுமான் பூபார ராஜபுத்தனா யதுவிர் நிரஸ்ய குப்தைகி சோ பாகுபிர் அச்சிந்தைய அப்பிரமேய யது யாதவம் குலமகோ அபிஷக்ய மாஸ்தே எல்லாரையும் முடிச்சுட்டோம் ஆனா நம்ம குலம் ரொம்ப பெருத்து போச்சு யாதவர்கள் அதிகமாகி போய் அவர்கள் மதம் பிடித்து அலைகிறார்கள் யாதவர்களையும் அழிச்சுடுவோம் நாமும் அழிவோம் அவர்களோட சேர்த்து முடித்து விட்டு வைகுந்தத்தை அடைவோம் என்ன பெருமாள் திருவுள்ளத்துல கொண்டார் அதுக்குன்னு பண்ண சங்கல்பம் அந்த கலிம் எதுகுலஸ்ய விதாய வேணு ஸ்தம்பஸ்ய ஸ்தம்பஸ்ய வன்ஹிமிக சாந்தி முபைபி தாம எப்படி மூங்கில் ஒன்றுக்கொன்று உரசி கொண்டு அத்தனை எரிந்து போகுமோ அதே போல் நம் குலத்தையும் ஒத்தருக்கொத்தர் மற்ற பேர் வந்து நம்ம குலத்தை அழிக்கிறதுக்கு முடியாது இது ரொம்ப பெருத்து போச்சு அதனால ஒத்தருக்கொத்தர் அடித்து கொண்டு தாங்களே அழியட்டும் நாமும் அதிலேயே முடிந்து வைகுந்தத்தை அடைவோம் என்று பெருமாள் திருவுள்ளத்தில் கொண்டார் ஏவம் வியவசித்தோ ராஜன் சத்த சங்கல்ப ஈஸ்வரா சாபவியாஜேன விப்ராணாம் சஞ்சக்ரிய ஸ்வகுலம் விபு விப்ரர்கள் அந்தணர்கள் அந்தண ரிஷிகள் பலர் அவர்கள் ஒரு சாபம் போட்டு அதனால எதுகுலம் அழிந்து அதனால தானும் புறப்பட்டு போயிட்டதாக ஒரு கதை ஒரு நாடகத்தை கண்ணன் ஏற்பாடு பண்றார் ரிஷி சாபத்தால எதுகுலம் அழிந்தது கண்ணனும் அழிந்தான் இது ஊர் பேச போறது இதை பத்தி சுருக்கமா சுக்கர் சொன்னார் விப்ரசாபா கதமபூது விஷ்ணி நாம் கிருஷ்ணச்சேதசாம் பரீட்சித்தனுடைய கேள்வி எதனாலே அந்தணர்கள் ரிஷிகள் எல்லாம் சாபமிட்டார்கள் கண்ணன் அதுக்கு பதில் சொல்லணும் கண்ணன் பண்ணத்த சுக்கர் சொல்றார் விஸ்வாமித்ரா அசிதா கண்வா துர்வாசா பிருகுர் அங்கிரா கஷ்யபோ வாமதேவா அத்திரிர் வசிஷ்டோ நாரதாதயா ரிஷிகளுடைய பட்டியல் இந்த ரிஷிகள் எல்லாம் கண்ணன் ஒரு நாள் துவாரகைக்கு கூப்பிட்டார் வந்த வேலை அவர்களுக்கு முடிந்தது திரும்ப ஒரு இடத்துக்கு போய் நீங்க யாகம் பண்ணுங்கோ அங்கிருந்து தியானம் பண்ணுங்கோ அங்க சிலதெல்லாம் நடக்கிறதுக்கு என்று சொல்லி ரிஷிகளை அனுப்பிச்சு வச்சு விட்டார் கிரீடந்தஸ்தான் உபவிரஜ குமாராக யதுநந்தனாக உபசங்கிருக்க பப்ரச்சு அபிநீதா விநீதவது அந்த எல்லா ரிஷிகளும் தவம் பண்ணிட்டு இருக்கிறச்சே ஜாம்பவதியனுடைய பிள்ளைக்கு சாம்பன்னு பேர் சாம்பவனுக்கு வேணும்னுட்டு ஒரு உலக்கை எடுத்து வயிற்றில் வைத்து கட்டி கர்ப்பிணி பெண்ணை போல உருமாற்றி அவளை கொண்டு போய் விஸ்வாமித்திர முன்னாடி நிறுத்தி வச்சு இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா கேட்கறதுக்கு பயப்படுறா வெட்கப்படுறா ரிஷியே இந்த பெண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அவன் ஆண் கர்ப்பமே இல்லை ஆனா என்ன பிறக்கும்னு கேட்க விஸ்வாமித்திர கோபம் வந்துருத்து சாபம் போட்டார் உங்க குலத்தையே அழிக்கக்கூடிய உலக்கை பிறக்க போகிறது நிஜமா சாபம் பறிச்சு போச்சு ஜனகிஷதி ஓந்தாக முசலம் குலநாசனம் உங்க குலத்தை அழிக்க போகிற உலக்க பிறக்க போறதுன்னா பார்த்தா நெஜத்திலேயே உலக்க இருந்தது இவ என்னத்தையோ ஒரு கட்டையை வச்சு கட்ட போனா உலக்கையாகவே பிறந்தது ராஜ்ய ஆவேதையான் சக்ரு சர்வ யாதவ சந்நிதோ எல்லாரும் பயந்து போய் அரசனுக்கு முன்னாடி உலக்கையை கொண்டு போய் வைக்க அரசன் ஆணையிட்டார் இத பொடி பொடியாக்கி மொத்தத்தையும் கடல்ல தூக்கி போட்டுடு இல்லைன்னா இதனால நமக்கு ஆபத்து தச்சூர்ணயித்வா முசலம் யதுராஜஹாச ஆகுக்காக சமுத்திர சலிலே பிராசிய லோகம் சாஸ்யாவசேஷிதம் எல்லாம் இரும்பு பொடி எல்லாத்தையும் தூக்கி போடு எதுவும் மிச்சம் இல்லாமல் அதுல இருக்கிற மரக்கட்டையும் தூள் தூளாக்கிடுங்கோ இரும்பையும் தூளாக்கி தூக்கி போட்டுடுங்கோ சொன்னபடிக்கு நடந்தது ஆனா ஒரே ஒரு இரும்பு துண்டை ஒரு மீன் விழுங்க அந்த மீனை ஒரு வேடன் பிடிக்க வேடன் மீனை வட்டி உள்ளிருந்து இரும்பு துண்டை எடுத்து அதை நன்கு தீட்டி தன் அம்பினுடைய முனையிலே வைத்துக் கொண்டான் வேடன் வைத்துக் கொண்டான் இனி இதற்கு மேல் கதை அவர் இங்கேயே விட்டுட்டார் இதுல இருந்து எப்படி எதுகுலம் அழிந்தது எப்படி கண்ணனும் முடிய போறார் இதெல்லாத்தையும் பிற்பாடு விளக்க போறார்
நீங்க ரொம்ப நாள் இந்த கதையை இப்ப ஞாபகம் வச்சிருந்தாகணும். இத்தோட இந்த கதை இருக்கட்டும், மேலும் தொடர்ந்து பார்ப்போம்.